வணக்கம் அண்ட் வெல்கம். நீங்க பாத்துருக்கிற தமிழன் சேனல், என்னோட பேர் ஹரி. இன்னைக்கு நம்ம எந்த டாபிக் பத்தி பார்க்க போறோம்னா, டாப் 10 டேஞ்சரஸ் வீடியோ கேம்ஸ் இன் த வேர்ல்ட். 10 டேஞ்சரஸான கேம் இந்த வேர்ல்டில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கு பெல் சிம்னு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படின்னா நாங்கள் அப்போ பண்ண வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நம்ம லாஸ்ட் பிளேஸ்லேருந்து வருவோம். லாஸ்ட் 10th பிளேஸில் என்ன கேம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, போக்கிமான். இந்த கேம் பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவில் பேன் பண்ணியிருக்காங்க. ஏன் பேன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேம் வந்துட்டு கேம்பிளிங் ப்ரமோட் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 2001 போக்கிமான் ஃப்ரான்ச்சைஸையும் பேன் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேம் வந்துட்டு அந்த சிஸ்டம் சீரியஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜியானிசமும் மற்ற ரிலீஜியஸையும் இன்டாலரன்ஸ் பண்ணுது, அதாவது குறிப்பிடப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் பேன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி. அடுத்தபடியாக 9th என்ன கேம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கார்மோஜெட்டோம். இந்த கேம் பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டேஷனில் அவைலபிளாக இருக்குது. இந்த கேம் எதனால் பேன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்துட்டு இந்த கேமில் இருக்க இமேஜஸ் வந்துட்டு அதிக எக்ஸசிவான வைலன்ஸ் ஏற்படுத்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கேம் பார்த்தீங்கன்னா ஃபேண்டசைஸை வைலன்ஸ் படுத்துது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கேம் வந்துட்டு பிரேசில், யூகே ப்ளஸ் ஜெர்மனியில் பேன் பண்ணியிருக்காங்க. அடுத்தபடியாக 8th என்ன கேம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபுட்பால் மேனேஜர் 2005. இந்த கேம் பார்த்தீங்கன்னா சைனாவில் 2005 பேன் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு சைனா கவர்மெண்ட் லாவை எக்ஸஸ் பண்ணி, அதாவது வைலன்ஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் வைலன்ஸ் பண்ணியிருக்குன்னா, இந்த கேமில் வந்துட்டு டைவான், டிபெட்டுங்கிற சில இடம் வந்துட்டு சைனாவிலேருந்து தனிப்பட்ட கண்ட்ரியாக ஒத்திகடிக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம் தயாரிச்சிருக்காங்க. அதனால் பேன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தபடியாக 6th பிளேஸில் என்ன கேம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் ஃபார் டெட் பார்ட் 2. இந்த கேம் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா ப்ளஸ் ஜெர்மனியில் பேன் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படி பேன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேம் வந்துட்டு ஒரு அடல்ட் கேம், அதனால் பேன் பண்ணல. இந்த கேம் அடல்ட் கேம்ன்றனால அவங்க வந்துட்டு வார்னிங் லேபிள் கொடுக்கல, அதை ப்ரொவைட் பண்ணாததுனால அந்த கேம் தடை பண்ணியிருக்காங்க. இந்த கேம் வந்துட்டு 18 மேலே தான் விளாட முடியும், விளாடணும் அப்படிங்கிற ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருவாங்க. பட் இவங்க வந்துட்டு ப்ரொவைட் பண்ணாமல் அவங்க எல்லாரும் யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் பேன் பண்ணியிருந்தாங்க. அடுத்தபடியாக 5th பிளேஸில் என்ன கேம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கொல்லி. இந்த கேம் பார்த்தீங்கன்னா பிரேசில், பிரிட்டன் ப்ளஸ் யூஎஸில் பேன் பண்ணியிருக்காங்க. ஏன் பேன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேம் வந்துட்டு ஒரு ஸ்கூலை சம்மந்தப்பட்ட கேம். அந்த கேம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் சில்ட்ரன்ஸ், அதாவது யங் சிட்டிசன்ஸை வந்துட்டு ரொம்பவே பாதிக்கப்படக்கூடிய ஒரு கேமாக இருக்குது. ஒரு அடல்ட் கேமாக தான் இருக்கும். ஸோ யங் ஜென்ரேஷனை ரொம்ப டெஸ்ட்ராய் பண்ணக்கூடிய கேமாக இருக்கும். அதனால சொல்லிட்டு தான் அந்த 3 இடத்துலையும் பேன் பண்ணியிருந்திருக்காங்க. அடுத்தபடியாக 3rd பிளேஸில் என்ன கேம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கால் ஆஃப் டியூட்டி. இந்த கேம் பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியா, அரேபியன், யூஎஸ் ப்ளஸ் யூகேலையும் பேன் பண்ணியிருக்காங்க. ஏன் பேன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேம் வந்துட்டு நிறையா ஒரு நடந்த ஒரு வார் விஷயங்களை பேன் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த வார்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நடந்த ஒரு வாரில் வந்து இந்த கண்ட்ரிக்கும் இந்த கண்ட்ரிக்கும் வார் இருக்க மாதிரி அந்த மாதிரி பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த 4 கண்ட்ரியுமே பேன் பண்ணியிருந்திருக்காங்க. அடுத்தபடியாக 2nd என்ன கேம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஹோஸ்டல். இந்த கேம் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, ஸ்வீடன், அது மட்டும் இல்லாமல் ஒரு 13 கண்ட்ரியில் பேன் பண்ணியிருக்காங்க. அதனடா 13 கண்ட்ரி இந்த லெவலுக்கு பேன் பண்ணியிருக்காங்க. அது ஏன் இந்த பேன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேமில் வந்துட்டு வோக்கர்ஸ் ப்ளஸ் ஒரு இன்வைட்டட் கெஸ்ட்ஸ் அந்த மாதிரிலாம் வந்துட்டு கொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அதாவது நம்ம முன்னோரு காலத்துலேருந்து வந்துட்டு ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக இருந்தக்கூடிய விஷயங்கத்தை வந்துட்டு ஒரு சொல்யூஷனை ஒருத்தர் எடுத்திருக்காங்க. ஸோ அதனால் இந்த கேம் பேன் பண்ணி 18 கண்ட்ரியில் பேன் பண்ணியிருக்காங்க. அடுத்தபடியாக கடைசியில் 1st பிளேஸில் என்ன கேம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மேன்ஹண்ட். இந்த கேம் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா, யூகே, அயர்லாந்து மட்டும் இல்லாமல் ஒரு 7 கண்ட்ரியில் பேன் பண்ணியிருக்காங்க. ஏன் பேன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேமில் வந்துட்டு ஒரு 14 வயசு பையனை ஸ்டூடெண்ட்டை வந்துட்டு கொலை பண்ணுற மாதிரியும், ஸோ அந்த மாதிரி நிறையா விஷயங்கள், ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ், அதாவது போலீஸாக இருக்கட்டும், ஒரு லாயராக இருக்கட்டும், அந்த மாதிரி நிறைய ஸ்டாஃப்ஸை வச்சு ஒரு தொந்தரவுப்படுத்துகிற மாதிரி ஒரு கேமாக செஞ்சுருக்காங்க. ஸோ இதை வந்துட்டு இத்தனை கண்ட்ரிலையும் பேன் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுனா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ப்ளஸ் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் நான் என்ன வீடியோ என்ன டாபிக் பண்ணணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் அடுத்த வீடியோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் வர வரேன். அண்டில் திஸ் இஸ் ஹரி சைனிங் ஆஃப்.